வெல்கம் டு சிஎஸ் ஒன் கத்திக்கன் சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ 2022-23 இந்த அகாடமிக் இயரில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இருக்கிற பாடப்பிரிவுகளில் கூடுதலாக மாணவர்களை சேர்ப்பதற்கு அனுமதி அளித்தல் ஆணைகள் வெளியிடப்படுகின்றன அப்படின்னு இன்றைக்கி கல்லூரி கல்வி இயக்குநருக்கு கல்லூரி கல்வியிலேருந்து ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா 1/9/2022 இன்றைக்கி தான் வந்திருக்கு. ஸோ இதோட அரசாணை, ஸோ 6/9/2022 ஒரு அரசாணையும், அது மாதிரி 22/8/2022 அரசாணையும் இதில் மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க. முதலாவது பிடிக்கப்பட்ட அரசாணைகள் 2021-22 கல்வியாண்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணாக்கர்கள் சேர்க்கைக்கு அதிக அளவில் விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் அரசு கல்லூரிகளில் அறிவியல் பாடப்பிரிவுகள் மற்றும் கலைப்பிரிவுகள் 25% கூடுதலாகும், அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு ஆய்வக வசதிக்கு ஏற்ப 25% கூடுதலாகவும் மாணவர்களை சேர்ப்பதற்கு அனுமதி அளித்தும் இக்கூடுதல் மாணவர்களை சேர்ப்பதற்கு சார்ந்த பல்கலைக்கழக அனுமதி வர வேண்டும் எனவும் ஆணைகள் பெறப்படுகின்றன வெளியிடப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இரண்டாவது படிக்கப்பட்ட அரசாமைக்கான நிலையில் பார்த்திங்கன்னா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அருகாமையில் உள்ள சுற்றியுள்ள பெரும்பாலான கிராமத்திலிருந்து நகராட்சியிலிருந்தும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மாணவ மாணவிகள் அரசு கல்லூரியில் அதிகம் பயில விண்ணப்புகின்றன என்றும் இம்மாணவ மாணவிகள் அதிக கல்வி கட்டணம் செலுத்தி தனியார் மற்றும் கலை சுயநிதி கல்லூரிகளில் கல்வி பயில பயன் சிரமப்படுத்துகிறார்கள் என்பதும் அரசு கலை கல்லூரிகளில் 2022-23 கல்வியாண்டில் இந்த கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கைக்கு அதிக அளவில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன என்றும் கல்லூரி கல்வி இயக்குநர் தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2022-23 இந்த கல்வியாண்டில் மட்டும்தான் நிறையா கிராமங்களிலிருந்தும் நகர்ப்புறத்திலிருந்து நிறைய பேர் வந்து அரசு கலை கல்லூரியில் அதிகமாக விண்ணப்பிச்சிருக்காங்க. அப்படி இவங்களுக்கு இங்கே சீட்டெல்லாம் அதாவது விண்ணப்பங்கள் முடிந்து அந்த அவங்களுக்கான மாணவர்களுக்கான இடம் கிடைக்கலனா அடுத்தது வந்து பக்கத்தில் இருக்கிற தனியார் கல்லூரிகளையோ சுயநிதி கல்லூரிகளையோ அதிகமாக பணம் செலுத்தி அந்த பாடப்பிரிவுக்கு அவங்க படிக்க வேண்டிய சூழ்நிலையினால இதை கல்லூரி கல்லூரிகள் தெரிவித்து 2021-22 கல்வியாண்டை மாறி இந்த வருஷமும் விண்ணப்பங்கள் அதிகமாக பெறப்பட்டு வந்திருக்கிறதுனால மாணவர்களின் கல்வி நலம் கருதி 2022-23 கல்வியாண்டில் மாணவர்கள் சேர்க்கைக்கு கலைப்பிரிவுகளில் 25% கூடுதலாகவும் ஆர்ட்ஸுக்கு வந்து 25% கூடுதலாகவும் சீட்டு ஒதுக்கப்படுகிறது. அதே மாதிரி சயின்ஸுக்கு பார்த்திங்கன்னா லேபை பொறுத்து 25% கூடுதலாகவும் மாணவர்களை சேர்ப்பதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது என்று அரசு கேட்டுக்கொள்வார். இதுக்கு வந்து யூனிவர்சிட்டிக்கு அவங்க பர்மிஷன் வாங்கி அதை அக்செப்ட் பண்ணி இந்த சீட்டை ஃபில்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லூரி கல்வி இயக்குநரின் கருத்துருவை கவனமுடன் பரிசீலித்த அரசு தற்போது 12வது மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் சீராக உள்ள நிலையில் 2021-22 கல்வியாண்டிற்கு முன்னர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கப்பட்டு வந்ததைப் போல 2022-23 கல்வியாண்டில் இந்த கல்வியாண்டிலையும் இதே மாதிரி கலைப்பிரிவுகளுக்கு 20% அறிவியல் பிரிவுகளுக்கு 20% ஆய்வக லேபுக்கு ஏற்ற மாதிரி அனுமதி சேர்ப்பதற்கு கூடுதல் மாணவர்களை சேர்ப்பதற்கு சார்ந்த கல்லூரிகளின் அனுமதி பெற வேண்டும் என்று ஆணையிடப்படுகிறது அப்படின்னு அரசு முதன்மைச் செயலாளர் இந்த கல்லூரி கல்வி இயக்குநர் ஆர்ஜிடி ஆஃபீஸ் எல்லா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கும் இது மாதிரி வந்து ஒரு இதை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக 2022-23 இந்த கல்வியாண்டில் மாணவர்களுக்கும் ஆர்ட்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு 20% கூடுதல் சீட்டுக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சயின்ஸுக்கும் பார்த்திங்கன்னா 20% அந்த லேபுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த முதல்வர்கள் அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ 20% சீட்டு வந்து சயின்ஸு ஆர்ட்ஸு ரெண்டுக்குமே இப்போ அடிஷ்னல் சீட்டாக இது வருது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வழங்குங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.